அன்புள்ள கொண்டரங்கி யோக ஜோதிடம் சேனல் அன்பர்களே, பார்வையாளர்களே, கொண்டரங்கி தனசேகர் பேசுகிறேன். இந்த புதிதாக இந்த ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த சேனலுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துக்கிட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றி. இந்த விபத்து நட்சத்திர ரகசியம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து சமீப காலமாகவே நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் கிடைத்த சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு உண்டான விபத்து நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த விபத்து நட்சத்திரங்கிறது என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது, நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தான். அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பகையாக ஒரு நட்சத்திரம் எப்பொழுதுமே இருக்கும். அப்போது பகை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு சில விஷயங்கள் நாம் பண்ணக்கூடாது, சில முக்கியமான நிகழ்வுகள் நாம் நம்ம வாழ்க்கையில் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வைக்கும்பொழுது அது ஃபெயிலியர் ஆகுது. அப்போது அந்த குறிப்பிட்ட அந்த எதிர்மறையான அந்த பகை நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த பகை நட்சத்திர நாட்களில் நீங்கள் புதிதாக போய் வேலையில் சேருவது அப்படிங்கிறது ஆகாத ஒரு விஷயம். அதே மாதிரி புதிதாக ஒரு தொழில் நிறுவனங்களை தொடங்கும் பொழுதும் அந்த டேட்டில் கண்டிப்பாக தொடங்கக்கூடாது. புதுமனை கட்டி நீங்கள் ஒரு உள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த விபத்து நட்சத்திர நாள் அன்னைக்கு, அதாவது இந்த பகை நட்சத்திர நாள் அன்னைக்கு இதை செய்யக்கூடாது. கிரகப்பிரவேசம் பண்ணுற அந்த நாளும் இதில் வரக்கூடாது. திருமணம் செய்யக்கூடிய நாளும் இந்த விபத்து நட்சத்திர நாளில் வரக்கூடாது. முக்கியமாக சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நாட்கள் எல்லாமே இதில் வரக்கூடாது. குழந்தைகளுக்கு வந்து சுபகாரியங்கள் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு பகை நட்சத்திரங்களையும் நீங்கள் கவனித்து தான் அந்த சுபகாரியங்களை பண்ணணும். தொழில் விவகாரங்களை ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நாளையும் இந்த விபத்து நட்சத்திர நாள் பகை நட்சத்திர நாளில் எடுக்கக்கூடாது. தொழில் விவகாரங்களில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் வரும்பொழுது அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டெல்லாம் ஒரு சைன் பண்ணுறீங்கன்னா அது இந்த விபத்து நட்சத்திர நாளில் நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. வீடுகள் வாங்கும் பொழுதும், நல்ல ஒரு அழகான வாகனங்களை வாங்கும் பொழுதும் அந்த நாள் கண்டிப்பாக இந்த விபத்து நட்சத்திர நாளாக இருக்கக்கூடாது. நிலத்தை வாங்குறீங்க, அந்த நிலம் ரெஜிஸ்டர் பண்ணுற நாள் இந்த விபத்து நட்சத்திர நாளில் இருக்கக்கூடாது. உங்கள் நட்சத்திரத்துக்கு அது எகேனஸ்டாக இந்த நட்சத்திரம் வரக்கூடாது. எல்லா விதமான முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே இந்த விபத்து நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அப்போது நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஒரு பகையான ஒரு விபத்து நட்சத்திரம் இருக்குது. அந்த விபத்து நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் முதல் முறையாக உங்களுக்கு இந்த ராசியினுடைய அம்சங்கள்லேயே நட்சத்திரங்களையும் உள்ள நான் சொல்லிட்டு வர்றேன். அதற்கு எதிரடையான நட்சத்திரங்களை இப்போ நான் சொல்கிறேன். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுருக்கிறீங்க, பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிற நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சித்திரைங்கிற நட்சத்திரம் மட்டும்தான் விபத்து நட்சத்திரமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுவாதிங்கிற நட்சத்திரம் தான் விபத்து நட்சத்திரமாக வருது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு விசாகம்ங்கிற நட்சத்திரம் தான் உங்களுக்கு விபத்து நட்சத்திரமாக வருது. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் விபத்து நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயத்தை தருது. இந்த சார்ட்டு நான் கீழேயே கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதிலேயே பார்க்கலாம், அந்த செக்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக இந்த விபத்து நட்சத்திர நாட்களில் முக்கியமான இந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சுவாதி நட்சத்திர நாளன்று நீங்கள் ஒரு வாகனங்களை வாங்குறீங்க, புதிதாக ஒரு வாகனம் வாங்கும் பொழுது அது அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது.
அதே மாதிரி அன்னைக்கு நீங்க புதிதாக ஒரு வேலைக்கு சேர்றீங்கன்னு வச்சுக்க, புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க விசாகம் நட்சத்திரம் நீங்க ஒரு வேலையில ஜாயின் பண்றீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளவு அதிக காலம் அங்கே இருக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மைனஸாக இருக்கும். அப்போ முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி இந்த நட்சத்திரம் நமக்கு கோணலாக வேலை செய்து முற்றிலுமாக கோணலை உண்டு பண்ணிடும். அப்போ கண்டிப்பாக இந்த விபத்து நட்சத்திரத்தை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கொண்டரங்கி தனசேகர் சேனலில் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டான ஜென்ம நட்சத்திர ரகசியம் வீடியோவை நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அதில் ஜென்ம நட்சத்திரத்தை வந்து எப்படி பார்க்கணுங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது தெரியாதவர்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய என் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி பார்க்குறதுன்னு அதே மெத்தேடு தான் இதுவும். உங்கள் நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இந்த விபத்து நட்சத்திரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ பூரள நட்சத்திரம் பிறந்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வர நாளில் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை மட்டும் எடுக்காமல் இருக்கணும். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ எந்த காரணத்தை கொண்டு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதல் முதலாகத்தான் ஒரு திருமணம் நடத்துவோம். அப்போ அந்த நாள் இந்த நாளாக இருக்கக்கூடாது. முதல் முதலாக ஒரு வாகனத்தை வாங்குவோம் புதுசாக, அப்போ அந்த நாள் இதாக இருக்கக்கூடாது. முதல் முதலாக வேலைக்கு போவோம், அந்த நாள் இந்த நாளாக இருக்கக்கூடாது. அப்போது அந்த கொண்டரங்கி தனசேகருடைய சேனலில் இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திர ரகசியங்கள், 27 ஜென்ம நட்சத்திரத்துக்கும் உண்டான ஜென்ம நட்சத்திர அந்த ரகசியங்கள் வீடியோவோட தொடர்ச்சியாகத்தான் இந்த விபத்து நட்சத்திர வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த வீடியோட என்ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரை பார்ப்பது எப்படி, அதே மாதிரி அந்த 27 நட்சத்திரக்குண்ட ஜென்ம நட்சத்திர ரகசியம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து உபயோகமாக சில விஷயங்கள் இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மாதிரி நிறைய ஆய்வுகள் உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஜோதிடத்தை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பதிலளிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.